ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களக்காட்டில் தான் இருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லோக்கல் வந்து ஒரு நெல் லோடு ஒன்று போயிருந்தோம். ஸோ அதில் வந்து போயிட்டு லோடு வந்து ஏற்றி இறக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து நேற்று வந்து ஒரு சிம்பிளான ஒரு அக்கல் லோடு ஒன்று கிடச்சிச்சு லோக்கல். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்தான், இங்கேருந்து வந்து நம்ம ஊருக்கு தான் போயிருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நேற்று நைட்டு ஏற்றிட்டோம், ஏற்றி வந்து இறக்கிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பகலில் தான் ஏற்றிட்டுருக்கோம். ஸோ பகலில் வந்து நானும் இன்னொரு பையன் தான் ஏற்றிட்டு இருக்கோம், ரெண்டே பேர் தான். ரெண்டு பேர் வந்து சூப்பராக அழகாக அட்டி போட்டு எவ்வளோ அழகாக ஏற்றிட்டுருக்கோம் பாருங்கள். வெயில் பார்த்திங்கன்னா பயங்கர வெயில். இது எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா களக்காட்டில் தலையான அப்படி போகிற இடத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். பேக்ரவுண்ட் பாருங்கள், பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் வந்து ஏற்றிட்டுருக்கோம். ஸோ வெயில் வந்து நிற்கவே முடியல. எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் தண்ணி குடிச்சிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, வண்டி வேறு வாங்கிட்டோம். வண்டி வந்து கடன் கட்டணும்னா கொஞ்சம் தான் உழைச்சா தான் முடியும். அதாவது கொஞ்ச நாள் வண்டி வந்து சூப்பராக ஓட்டிகிட்டு இருந்ததுனால வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்ய வந்து ரொம்ப கஷ்டமாக, கொஞ்ச நாள் வந்து நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, அதாவது இந்த வெயிலில் வந்து தண்ணி பயங்கரமாக குடிச்சிட்டே தான் இருக்கும், இருந்தாலும் தாகம் தீரவே இல்லை. என்ன பண்ணுறது, தண்ணி குடிச்சே இருக்கும். கிட்டத்தட்ட வண்டியில் வந்து இப்போது லோக்கல்னால வந்து ஒரு 100-110 கிட்ட தான் ஏற்றலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கோம். அதை ரெண்டு பேர் தான் ஏற்றிட்டுருக்கோம், ஏனி இல்லை. அப்புறம் சைடில் கம்பு இல்லை, எதுவுமே இல்லாமல் ரெண்டு பேரும் தோரணே வந்தாச்சு. ஸோ ஏற்றிட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற்றிட்டுருக்கோம். கரெக்டாக டைம் வந்து ஒரு 11 மணிக்கு பக்கம் தான் உள்ளே வந்திருந்தோம். தோட்டத்தில் உள்ளே வந்துட்டு இருந்தா இருக்காரு பாருங்க, ஒருத்தர் லோடு மணி உள்ளே வந்து ஒரு 11 மணி பக்கம் தான் வந்திருந்தோம். உள்ளே வந்துட்டு உள்ளே போட போட அடிக்கிட்டு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 கட்டு பக்கம் ஏற்றியாச்சு. இந்த ஒரு 60 கட்டு தான் ஏற்றணும். பயங்கர வெயில்னால நம்மளால் நிற்கவே முடில. சரி, என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நேரம் தான். அப்புறம் வந்து ஏற்றிட்டு இது வந்து நமக்கு தான் சொந்தமாக, சொந்தத்துக்கு தான் கொஞ்சம் வைக்கணும், அப்புறம் கொஞ்சம் சேல்ஸுக்கும் வைக்கல பாருங்கள். நம்ம வண்டி வந்து அதாவது ஏற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. என்னென்னா வயல் இன்னொரு வயல் பக்கத்தில் இறக்கி விட்டுட்டோம், அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வயல். அதனால் கொஞ்சம் ஈஸியாக ஏற்றிட்டுருக்கோம் பாருங்கள். லோடு மணி வந்து ரெண்டே பேர் தான் இருக்கும், ரெண்டு பேரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற்றிட்டுருக்கோம். எதுவுமே வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, அதனால் கஷ்டப்படுறத பற்றி தப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் தான், அந்த வக்கீல் சீசன் முடிஞ்சிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் வண்டி மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருக்க போயிருக்கும், அடுத்த வேலைலாம் இருக்காது. ஸோ ஏற்றிட்டு எப்படி போகிறோம், அப்படி வந்து எப்படி இறக்குறோம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போதைக்கு வக்கீல் கட்டு என்ன ரேட்டு இறக்கிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் வந்து 250 ரூபாய்க்கு இறக்கி கொடுத்துட்ருக்கோம். 250 ரூபாய்க்கு சூப்பராக அழகாக அட்டி போட்டு கொடுத்துருவோம். அதாவது பெரிய வண்டி எது பக்கத்தில் போகுமோ அது வரைக்கும் நாங்கள் வந்து அட்டி போட்டு சூப்பராக கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க தான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த வருஷம் கொஞ்சம் வைக்கல் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக ஆனாலும் ஆகும், என்னென்னா மழையே இல்லை. லோடுமன் பாருங்கள், அவர் தனியாக தூக்கிடுவார். அதாவது என்னால் வந்து தூக்க முடியாது, எனக்கு வந்து அவர் தான் தூக்கி விடுவார். அப்புறம் தூக்கி விட்டுட்டு அவர் தான் ஒத்தக்கி தூக்கிட்டு போவார். இப்போ வந்து தூக்கி போட்டு மறுபடியும் வந்து தூக்கி விடுவார். அவர் வந்து வண்டியில் வந்து அடிக்க விட மாட்டார், நான் தான் அடுக்குவேன் பாருங்கள். கெத்தாக போயிட்டுருக்காரு. லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இது வந்து களக்காடு, அதாவது இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கத்தில் தலையானை இருக்குது. தலையானை வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, இங்கே வந்து குளிச்சுக்கலாம். நம்ம வந்து களக்காட்டில் வந்து லோடு இல்லை அப்படின்னா அங்கே வந்து குளிக்க வரலாம். முன்னாடி வந்திருக்கோம், இப்போ இடைக்கு எதுவுமே வரல. இங்கே என்னமோ வந்து வாழைக்காய் லோடு சீசன் ஆரம்பித்ததுனால நம்ம வந்து இங்கே வந்து லோடு ஆகலை அப்படின்னா வந்து தலையானில் வந்து குளிக்கலாம். அது ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து வண்டியில் வந்து போட்டுட்டு அப்படியே அட்டி வச்சுருவேன். போதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பாடிக்குள்ளே, அதாவது கீழே வந்து 7 அட்டி பக்கம் நிற்கும். அதாவது 1 அட்டி வந்து 4 அட்டி விழும். ஸோ அப்புறம் வந்து பாடிக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணதுனால வந்து சைடு வந்து விரித்து வச்சுரும். அதில் வந்து சைடு 3-3 வச்சுரும். டோட்டலாக இப்போ கம்மியாக ஏற்றினாலுமே ஒரு 120 பக்கம் ஏற்றிடலாம் பாருங்கள். நம்ம வண்டி சூப்பராக அழகாக நின்றுட்டுருக்கு. இக்காமட்டை பொறுத்தவரை எல்லா வரப்புலையும் அசால்ட்டாக ஏறும் பாருங்கள். பம்பர் தட்டி அப்படியே போயிட்டுருக்கு பாருங்க. போட்டு 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 பயிலாம் பார்த்தீங்கன்னா லோடு வந்து ஏற்றிட்டோம். லோடு வந்து ஏற்றி கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஏதோ ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு, அதாவது இந்த தலையானம் போகணும் அப்படின்னா அந்த செக் போஸ்ட்டில் வந்து எண்ட்ரி பண்ணி தான் போகணும் பாருங்கள். இப்போ வந்து லோடு வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வைக்கிற வண்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னா லைன் ஒன்று ரொம்ப கவனமாக பார்த்து தான் போகணும். ரொம்ப கவனமாக போகணும்.
கண்டுபிடிக்கும். லோடு வந்து இறக்கிட்டோம், அடுத்து வந்து எம்டி தான் போகணும். எம்டி வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அவர் வந்து அதான் எங்கள் தம்பி, அவர் வந்து எப்பவுமே அந்த முடிக்கு மேலே தான் கையை வச்சிட்ருப்பார். ஸோ லோடு வந்து இறக்கியாச்சு, ஏன்னா வந்து வாடகை வந்து இங்கே வாங்கிட்டு அப்புறம் வந்து வீட்டில் வீடு வந்து இங்கே தான் இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் வந்து நேராக களக்காடு போகலாம். களக்காடு போயிட்டு வந்து அங்கே வந்து ஏதாச்சும் லோடு கிடைக்கும். இதோட வந்து நம்மளுக்கு வந்து வைக்கல் லோடு வந்து முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். ஸோ எப்படின்னு தெரியல. இதுதான் எங்கள் ஊர். எங்கள் ஊர் வந்து கொஞ்ச நாள் அப்புறம் வந்து காமிக்கிறேன். அந்த பக்கம் போயாச்சு அப்படின்னா வந்து நம்ம வீடு தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ராமர் ஒரு காய்ச்சல் காய்ச்சல் லைக் பண்ண சொல்லிடு, இவரும் நானும் தான் ரெண்டு பேர் தான் ஏற்றிட்டு வந்திருந்தோம். அவரும் வந்து கொஞ்சம் இறக்க கொஞ்சம் தூரமாக இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தம்பி வந்து கூப்பிட்டுருந்தோம். அவர் பேர் வந்து கிருஷ்ணா, அவர் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்காரு. ஸோ நம்ம வந்து முடிச்சாச்சு, அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து சூப்பராக இறக்கி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், வேலை செஞ்சதில் வந்து ரொம்ப களைப்பாகி போச்சு. ஃபுல்லாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம்.